உயரத்தில் பறக்கிற பட்டத்துக்கு கீழே இருக்கிற பட்டாம்பூச்சியை நினச்சி ரொம்ப கவலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு ரோசோமேன் லைஃப். மீண்டும் ஒரு குட்டி கதை. அதுக்கு முதல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். பட்டம் ஒன்று வானத்தில் மிக உயரமாக பறந்து கொண்டிருந்தது. அது உயரத்தில் பறப்பதனால் அதற்கு ஒரு ஆணவம், பெருமை அதிகமாகவே இருந்தது. கீழே பூக்களில் பட்டாம்பூச்சிகள் தேனையுண்டு மிக மகிழ்வாக பறந்து கொண்டிருந்தன. இந்த மேலே பறக்கும் பட்டம் இந்த பட்டாம்பூச்சிகளை பார்த்து கேட்டது, என்னை பாரு, விண்ணை தொடும் அளவுக்கு எவ்வளவு உயரத்தில் பறக்கிறேன், நீங்கள் இன்னும் கீழே தான் பறந்து கொண்டிருக்கிறீர்களா என்று. அதற்கு இந்த பட்டாம்பூச்சி ஒரு அழகான பதில் சொன்னது, ஆம், நாங்கள் சுயமாக எங்களுடைய விருப்பத்தின்படி பறக்கிறோம், நீயோ அடுத்தவனின் சொல் கேட்டு அடிமையாக பறக்கிறாய் என்று. ஆம் ஃப்ரெண்ட்ஸ், தாழ்மையுள்ளம் கொண்டவர் வாழ்வில் தோல்வி அடைவதில்லை, ஆனால் ஆணவம் கொண்டவர்களோ வாழ்வில் எப்போது வீழ்வார்கள் என்பது தெரியாது. எப்போதுமே முயற்சிகள் எங்களுடையதாக இருக்க வேண்டும். பெருமைக்காகவும் சுயமாக எதையும் செய்ய முடியாமலும் அடுத்தவரை எதிர்பார்த்தே உயரப்போக வேண்டும் என்று வாழ்க்கையில் ஒருபோதும் எண்ணக்கூடாது. வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. எனவே வாழும் வரை ஆணவம், அகங்காரம், தற்பெருமை போன்ற குப்பைகளின்றி அர்த்தமுள்ள இந்த பட்டாம்பூச்சிகளைப் போல இன்பமாக சுயமாக பறப்போம். நன்றி.